ஜகன் காலங்காத்தால தலையில கைய வச்சுக்கிட்டு சும்மா உட்கார கூடாதுப்பா. பின்ன என்னமா பண்றது, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. வேலைக்கான வாய்ப்பு எந்த இடத்துலயுமே கிடைக்கல. இந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சிருக்க, நிச்சயமா உனக்கு ஒரு வேலை கிடைக்கும்பா. எப்படி கிடைக்கும்? இங்க ஜனங்க என்ன இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி எப்படி கேக்குறாங்க தெரியுமா? யாரோட சிபாரிசுல வந்திருக்கேன்னு கேக்குறாங்க. நம்ம ஊர்ல படிப்புக்கு மதிப்பே இல்லாம போயிருச்சுமா, சிபாரிசு இருந்தாதான் இப்ப வேலைக்கு ஆகும். இல்ல கண்ணா இல்ல, எப்போ சிபாரிசு பண்றதால மட்டும் வெற்றி நிச்சயம் கிடைக்கிறது இல்ல. நீ உனக்குன்னு சொந்தமா ஏதாவது ஆரம்பி, புரிஞ்சுதா? எனக்குன்னு சொந்தமானா நீங்க எதை பத்திமா சொல்றீங்க? விவசாயத்தை பத்தியா? ஆனா அதுக்கு கூட பணம் வேணும்லமா, அதுக்கு எங்கம்மா போவேன்? அதுக்காக நீ இப்படியே உட்கார்ந்திருக்க போறியாப்பா? அதனால உன்னோட கவலை இன்னும் அதிகமாகும்பா. கையில பணமும் கிடையாது, பணம் கிடைக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. இந்த வயசுல நான் எப்படி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க போறேன்? என்னால ஒன்னும் பண்ண முடியல. இதனால எனக்கு என்னைக்குமே மன்னிப்புன்றது கிடையவே கிடையாதுமா, எப்பவுமே கிடையாது. இந்த வயசுலயாவது நான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கணும்னு நினைக்கிறேம்மா. எவ்வளவு பணம் வேணும்? நிறைய நிறைய பணம் வேணும். ஆனா எனக்கு எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குமா. எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனா கண்டிப்பா நான் பெரிய ஆளா வருவேமா. ஆனா யாரும் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தலையெழுத்த, உங்க அப்பா எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ உதவி செஞ்சாரு. அவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க, ஆனா அவங்க யாருமே நமக்கு உதவ மாட்டேங்கிறாங்களே. ஆனா இன்னைக்கு என் பையன் பணத்துக்காக, ஐயோ கடவுளே. அம்மா நீங்க இப்ப எதுக்காக அழறீங்க? இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க. நீங்க தானம்மா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க சோர்வடையாதன்னு. இப்ப என்னடா நீங்களே அப்படி சொல்லிட்டு அழுதா என்னம்மா? என்கிட்ட குடுக்கறதுக்கு நகை கூட எதுவும் இல்லையப்பா. உனக்கு உதவி பண்றதுக்கு நீ ஒரு வேலை பண்ண, நீ மூடப்பட்டிருக்கிற அந்த பழைய அறைய தர, அங்க பாரு ஏதாவது விக்கிற மாதிரி பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு பாரு. இந்த அந்த அறையோட சாவி. உங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா அந்த அறை மூடியே இருக்குப்பா. அட ச்ச, இது எவ்வளவு தூசியா இருக்கு. இது வந்து குப்பு பொருட்கள் போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு. கடவுளே, சி இல்ல, இது எதுவுமே இல்லையே. எந்த பொருளும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பார்க்குறேன். இங்கே வந்து இங்கே உடஞ்சி போன சேர் டேபிளை தவிர்த்து இங்கே எந்த பொருளும் கிடையாது. வேற எந்த பொருளும் இல்லை. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? சே, இதெல்லாம் தேவையில்லாத பொருட்கள். அடடா, இந்த அலமாரிக்குள்ள ஏதாவது தேவையான பொருட்கள் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஆ, என்னது இது? பித்தளை பறவையா? இல்ல, இந்த பித்தளை பறவை எதுக்கு பயன்பட போகுது? அரிசி எப்ப போடுறியோ அப்ப புதையல் கிடைக்கும். எப்ப அரிசி போடுவியோ அப்பதான் புதையல் கிடைக்கும். இந்த பறவை இப்ப ஏதாவது பேசுச்சா என்ன? இப்போ இந்த பித்தளை பறவை ஏதோ பேசின மாதிரியே என் காதில் கேட்டுச்சே. இல்லை 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 இல்லை, சேச்சா, அப்படியெல்லாம் இந்த பறவை பேசியிருக்காது. எப்போ அரிசி போடுறியோ அப்பதான் கிடைக்கும் புதையல். என்ன புதையலா? நீ புதையல கொடுக்க போறியா? எப்படி எப்படி சொல்ற? முதல்ல எனக்கு அரிசி போடு, அப்புறம் என்னோட அற்புதத்தை பாரு. என்ன? சரி, உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் சொல்லு பார்ப்போம். ரெண்டு நாளா நானும் என் அம்மாவும் எதுவுமே சாப்பிடல. இதுல உனக்கு எங்க கொடுக்கறது? உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு காலத்துல நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிடாம வெறுமையத்தோட போக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு முதல்ல எனக்கு அரிசி போடு, அதுக்கப்புறமா அதிசயத்தை பாரு. மறுபடியும் அதே சொல்ற. ஆனா எப்படி உனக்கு நான் என்ன கொடுக்கறது? உனக்கு நான் என்ன கொடுக்கறது? என்ன வேணும் நீயே சொல்லு. கடவுள் உனக்கு புத்தியை கொடுத்திருக்காரு, அப்புறம் பலத்தையும் கொடுத்திருக்காரு. அதையே பயன்படுத்தி பணத்தை சம்பாதி. ரொம்ப நல்ல யோசனை, ரொம்ப அருமையான யோசனையே நீ எனக்கு கொடுத்திருக்க. அருமையான யோசனை. நீ ஒரு மாய பறவைன்னு எனக்கு இது வரைக்கும் நிச்சயமா தெரியாது. இல்ல இயந்திர பறவையானு தெரியாது. இருந்தாலும் நீ என்னோட நிறைய பிரச்சனைக்கு தீர்வை சொல்லிட்ட. ஏ
ஏம்பா ஜெகன், உனக்கு ஏதாவது கிடைச்சதா? இல்ல வேண்டாம், இப்ப இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்றது நல்லது கிடையாது. வழி கிடைச்சிருச்சுமா? எனக்கு வியாபாரம் பண்றதுக்கான வழி கிடைச்சிருச்சுமா? என்ன ஜெகன், ஊட்ட வண்டி இழுக்கிற போல இருக்கு. இதை விட உன்னால என்ன செய்ய முடியும்? பெரிய வேலை ஒன்னும் உனக்கு கிடைக்க போறது இல்ல. மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு மூட்டை வண்டி இழுத்துக்கிட்டு இருக்கான். உன்னை என்னோட நண்பன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடா. ராஜா எங்க, இந்த கூஜா எங்க? படிப்பெல்லாம் முடிச்சிட்டு மூட்டை வண்டி இழுக்கிறான் மூட்டாள். இல்ல 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 இல்ல, எந்த ஒரு வேலையும் சின்ன வேலை கிடையாது. ஒரு மனுஷன் சத்தியத்தோட வழியில போய் தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. நான் வாழணும், கண்டிப்பா நான் வாழணும். எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும். அப்புறம் ஜெகன், நிலைமை இப்ப எப்படி இருக்கு? நிலைமை சரியில்லை. எவ்வளவு தேடியும் எனக்கு வேலை கிடைக்கல. அப்புறம் எப்படி குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன்? வருமானமே இல்லப்பா, அதான் உன்னை பார்க்க வந்தேன். அப்புறம் உன்கிட்ட இந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல, அது எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு சொல்றியா? ஆ, பரவாயில்ல, நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இங்க புதுசா யாரும் கடை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. அப்புறம் எப்படி? உனக்கு ரெண்டு மூணு இடத்தோட அட்ரஸ் கொடுக்குறேன், நீ டெலிவரி பண்ண, நல்ல வருமானம் கிடைக்கும். என்னப்பா செய்யறியா? வா, இது ஒரு நல்ல வேலையாச்சே. முதல்ல வண்டி எடுக்கிறேன், அதுக்கப்புறம் மதிய நேரத்துல டெலிவரி வேலை பண்ணுவேன், அப்புறம் சாயந்தரம் டியூஷன் கத்து கொடுக்கறேன். மண்ணில இருக்கிற வேலை அது அதெல்லாம் உனக்கு புரியாது. குடு குடு குடு, அந்த அட்ரஸ் எல்லாம் உடனே எனக்கு குடு. கண்ணா, காலையில இருந்து எங்கப்பா போயிருந்த? இந்தாங்க இந்தாங்கம்மா, மார்க்கெட்ல இருந்து பொருட்கள் வாங்கிட்டு வந்தேன். இன்னையில இருந்து நாம சாப்பிடாம இருக்க வேண்டாம். நான் ஒரே சமயத்துல ரெண்டு வேலைகளை ஆரம்பிச்சிருக்கேன்மா. ரொம்ப நல்லது. என்ன வேலைப்பா? காலையில வெளியூருக்கு பொருட்களை எடுத்துட்டு போகணும், அப்புறம் சாயந்தரம் பசங்களுக்கு டியூஷன். அந்த கடவுள் உன்னை நல்லா வச்சிருக்கட்டும்பா. அம்மா, நீங்க சீக்கிரம் சமையல் பண்ணுங்க, நான் என் ரூமுக்கு போறேன். இந்த பறவையே, உனக்கு அரிசி, சாப்பிடு. சாப்பிடுது, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அடடா, அடேங்கப்பா, இது உண்மையிலேயே மாய பறவைதான். ஏன் பறவையே, நீ முழு தங்கமா மாற மாட்டியா? சொல்லு. நான் எவ்வளவு சாப்பிடறனோ அந்த அளவுக்கு தான் தங்கமா மாறுவேன். அப்புறம் எனக்கு புதையல்? முதல்ல என்ன மொத்தமா தங்கமா மாத்து, அதுக்கப்புறம் புதையில வாங்கிக்க. அதான் நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன்ல, இப்ப சொல்லணுமா? ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உன்னை மொத்தமா முழு தங்கமா மாத்திடுவேன். பாத்துக்கிட்டே இரு. அப்புறம் நீ சொன்ன அந்த புதையல எண்ணி எண்ணி உன்கிட்ட வாங்கிக்குவேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன்னை மொத்தமா முழு தங்கமா மாத்த காட்டுறேன்னு. இன்னைக்கு நீ முழு தங்கமா மாறிட்ட. சரி சரி, இப்ப என்னோட புதையில கூடு. நண்பா, நீ என்னைக்காவது யோசிச்சு பாத்தியா, இந்த பாலடைஞ்ச வீட்டுல தங்க பறவைக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு? அப்போ இந்த தங்க பறவைக்கு தங்க வீடு வேணும். இல்ல 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 நண்பா, தங்க வீடெல்லாம் வேண்டாம், ஆனா நல்ல வீடா, பெரிய வீடா, ஒரு அழகான வீடு வேணும்ல, அப்பதான் புதையல் கிடைக்கும். புதையல் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை முழு தங்கமா மாத்தணுங்கிற ஆசையில நான் இழந்து போன என்னோட தன்னம்பிக்கை எனக்கு கிடைச்சிருச்சு, புரிஞ்சதா? அதனால நீ தான் என்னோட முன்னேற்றத்துக்கான காரணம். பாக்குறேன், உன்னோட இந்த ஆசையும் என்னால நிறைவேற்ற முடியுமான்னு பாக்குறேன். நான் என்னோட வகையில முழு முயற்சி பண்ணுவேன். குடுங்கண்ணே, குடுங்க, சீக்கிரமா இந்த பொருட்கள்லாம் குடுங்க. இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆர்டர், எல்லாமே சீக்கிரமா கொண்டு போய் குடுக்கணும். இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல மார்க்கெட்ல புது துணிகள் எதுவும் வரப்போறதில்ல. ஏன்னு என்னாச்சு? நேத்து ராத்திரி நடுக்கடல்ல பொருட்களை ஏத்திட்டு வந்த கப்பல் கவந்து போச்சுப்பா. இப்ப என்னன்னு ஆகும்? இனிமே என்ன, அந்த சேண்டுஜி திவால் ஆயிட்டாரு. எவ்வளவு மதிப்புள்ள பொருட்கள் அது?
கிட்டத்தட்ட 2 கோடி இருக்கும். அது மட்டும் இல்லாம கப்பலோட விலையே 1 கோடி ரூபா. எல்லாம் விலையுறந்த பொருட்களும் தண்ணியில மூழ்கிருச்சு. அச்சோ, அப்படின்னா அதுல வந்த பொருட்கள்லாம் அது எல்லாமே நல்ல தரமான பொருட்கள் தானே? ஆமா ஆமா, இந்த காலத்துக்கு ஏத்த நல்ல துணிகள் தான். ஓ, அப்ப சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, அதுல என்னென்ன பொருட்கள் இருந்தது? அப்புறம் தண்ணிக்குள்ள எதுவும் ஆகாம எத்தனை நாளைக்கு இருக்கும் சொல்லுங்க? குறைஞ்சபட்சம் 4-5 நாளைக்கு இருக்கும். நீ என்னப்பா பண்ண போற? யாரு வாங்கிக்குவா? அட, ஜனங்க வாங்குவாங்கண்ணே. துணிமணிய துவைக்க மாட்டோமா என்ன? 2 நாளைக்குள்ள நானே எல்லா துணியும் எடுத்துடுறேன். மொத்தமா போச்சு, எல்லாமே மொத்தமா அழிஞ்சி போச்சு. கடவுளே, ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமைய கொடுத்த? என்னுடைய லட்சக்கணக்கான பணம் தண்ணியில முழுகி போச்சு. ஐயோ கடவுளே, ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நீ இப்படி ஒரு தண்டனையை எனக்கு கொடுத்தீங்க. சேடுஜி, ஐயோ சேடுஜி, ஒருவேளை உங்களோட அந்த மூழ்கி போன கப்பலை எனக்கு குறைவான விலையில கொடுத்தீங்கன்னா உங்களோட நஷ்டம் கொஞ்சம் குறையும் இல்லைங்களா? அப்புறம் அந்த பொருட்களை வித்து நான் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுக்கிறேன், என்ன சொல்றீங்க? ஏன்பா, நீ என்ன பைத்தியமா? மூழ்கி போன கப்பலை நீ எப்படி வாங்கிக்குவ? என்ன கொஞ்சம் நல்லா பாருங்க, என்ன பார்த்தா பைத்திய மாதிரியா தெரியுது? ஆமா, நீ ஒரு பைத்தியம்தான், பெரிய பைத்தியம். மூழ்கின கப்பல் வேணுமா? அதை வச்சு நீ என்ன பண்ண போற? லாபமோ நஷ்டமோ அது என் கிட்ட விட்டுருங்க. நீங்க எனக்கு எழுதி கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கான பணத்துல அட்வான்ஸா இப்ப கொஞ்சம் பணத்தை நான் கொடுத்துடுறேன், சரிங்களா? சரி, நிஜமாவே நீ மூழ்கி போன கப்பலை வாங்கிக்க போறியா? ஆமாங்க ஐயா, உண்மைதான். ஓ, அப்ப சரி, நீ எதுக்காக வாங்குறன்னு நான் கேட்க மாட்டேன். எப்ப நீ முடிவு பண்ணியோ அப்பவே நீ யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஈரமான துணிக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்க முடியாது. கப்பலை எடை போட்டு அதுல இரும்பு ஏதாவது கிடைச்சதுன்னா அதுக்கான விலையை கொடுத்துரு. அதாவது 50 லட்சத்தை கொடுத்துரு. சரிங்க ஐயா, உங்க விருப்பப்படியே செய்வோம். இதுல எவ்வளவு பொருட்கள் இருக்கோ 3 நாள்ல நான் எடுத்துருவேன். எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தா கிட்டத்தட்ட நமக்கு 1.5 கோடி லாபம் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பறவை தான். ஜெயஹோ ஜெயஹோ, நான் நினைச்சு கூட பாக்கல, முழுகி போன கப்பல இப்படி எடுப்பாங்கன்னு நான் நினைச்சு பாக்கல. நீ செஞ்சு காட்டிட்ட. வாழ்க்கையில எதுவானாலும் நம்ம முயற்சி எடுத்துதான் ஆகணும். எது எப்படியோ உன்னால எனக்கு கொஞ்சம் பணமாவது கிடைச்சது. இல்லன்னா யாரும் எனக்கு 1 ரூபாய் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா முன்னாடியே நான் தோல்வியை ஒத்துக்கிட்டேன். சரி, அப்ப நான் கிளம்புறேங்க ஐயா. நாம ரெண்டு பேரும் மறுபடியும் கண்டிப்பா சந்திப்போம். வரேங்க ஐயா. எனக்கு தங்க கூண்டு கிடைச்சிருச்சு, அப்புறம் உன்னோட வீட்டையும் பழுது பார்த்தாச்சு. இப்ப சொல்லு, என்னோட தேவை உனக்கு இருக்கா சொல்லு நண்பா. நீ இப்ப எனக்கு தேவை சொல்லு. இப்ப புதையல் எங்க இருக்கு? அதுதான் உனக்கு கிடைச்சிருச்சே. இல்லன்னா நீ இந்த அளவுக்கு எப்படி வந்திருப்ப? சரியா சொன்ன, ரொம்ப சரியா சொன்ன. அதுதான் என்னோட தன்னம்பிக்கை. நன்றி நன்றி நண்பா. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேனா அதுக்கு காரணம் என்னோட கடின உழைப்பு தான். ஆமா, ஆனா அதுக்கான வழியை காட்டினது நீதான். நீதான் எனக்குள்ள செத்து புதஞ்சு போன தன்னம்பிக்கைக்கு புதுசான வாழ்க்கைய கொடுத்திருக்க. அதுக்காக நான் உனக்கு மனசார என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் நண்பா. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. அப்படின்னா நண்பா, நீ எனக்கு விட கொடு. இப்ப என்னுடைய தேவை யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க கிட்ட நான் போறேனே. வரேன் நண்பா. போயிட்டு வா நண்பா, போயிட்டு வா. பாய் பாய்.